Hello everyone, welcome to our channel Navin Suvai Malarattum. சில காரணத்தினால எங்களால் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கு மேலே ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். சண்டே ஸ்பெஷல் வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வறுத்துக்கலாம். தனியாக ஒரு ஸ்பூன், ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கணும். ஸ்லோ கேஸை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும். மிளகு அரை ஸ்பூன், கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் சீரகம், பட்டா லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு துண்டு, புழுங்கலரிசி கால் ஸ்பூன், இதெல்லாம் ஸ்டவ்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சதை இப்படி நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் வச்சாச்சு. ஒரு 4-லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 3 வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே தான் நம்ம அந்த பொடி போடணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே தான் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள். நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போன உடனே தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நல்லா தொழவிட்டு இப்போ குக்கர் மூடியாச்சு. இப்போ வெயிட் போட்டு 2-3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. வெயிட்டும் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. அருமையான சுவையில் சுலபமாகவும் சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நாவின் சுவை மலரட்டும்ன்ற பேஜ் இருக்கும். அந்த பேஜில் போய் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.